Good morning, my dear students. Welcome to Brilliant Online Studies. The topic for today is a discussion about non-biodegradable waste. Those materials which cannot be broken down or decomposed into the soil by microorganisms and natural agents are labeled as non-biodegradable. These substances consist of plastic materials, metal scraps, aluminium cans and bottles, etc. These things are practically immune to the natural processes and thus cannot be fed upon or broken down even after thousands of years. The plastic papers, இதெல்லாம் வந்து non-biodegradables மா. இதெல்லாம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சிதைக்காது, நிலத்தில் மண்ணில் விழுந்தால் அப்படியே தான் கிடக்கும், சரியா? மண்ணுக்குள்ளே போய் புதையுமே தவிர அது பல வருடங்களானாலும் சிதையாமல் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தினால அதெல்லாம் சிதைக்கப்படாதவை, சரியா? அந்த நேச்சுரல் ஏஜென்ட்னாலையும் சிதைக்க முடியாது. அதனால தான் அதை நான் பயோடிகிரேடபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நான் பயோடிகிரேடபிள்ஸ் எல்லாம் என்ன, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, மெட்டல், அந்த மெட்டல்ஸு, அலுமினியம் கேன்ஸு, அடுத்து பாட்டில்ஸ், இது மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள்னு சொல்கிறாங்க. தீஸ் திங்ஸ் ஆர் இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த நேச்சுரல் ப்ராசஸுக்கு அகெயின்ஸ்டானது, ஓகேவா? இந்த மாதிரியான போடும்போது நிலங்கள் வந்து ரொம்ப மாசுபடும், சரியா? அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் குறைபடுது. நிலத்தடி நீரை போய் உள்ளுக்குள்ளே மழை பெஞ்சு நிலத்து நீர் உள்ளுக்குள்ளே போனால் தானே நிலத்தடி நீர் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் பேப்பர், இந்த பிளாஸ்டிக் கப்பெல்லாம் வந்து தடுத்து வச்சிருது, சரியா? இதெல்லாம் வந்து பல வருடங்கள் ஆனாலும் அது வந்து சிதைக்க முடியாத ஒன்று, சரியா? அதனால தான் இதை வந்து நான் பயோடிகிரேடபிள்னு சொல்கிறாங்க. அதனால தான் கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர்ஸு, பாட்டில்ஸு, இந்த மாதிரியான திங்ஸு, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்டெல்லாம் ரொம்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு என்ன அவேர்னஸ் கொடுக்குறாங்க, சரியா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பொல்யூஷன். Pollution occurs when the environment gets contaminated by waste chemicals and harmful substances. Pollution is the damage caused to the environment mainly because of human activities. Any substance that causes pollution is known as a pollutant. Pollution is an unwanted change in the physical, chemical and biological characteristics of our land, air, water. Pollution அப்படின்னா மாசுறுதல்மா. அந்த மாசுறுதல் எப்போ நடக்குது அப்படின்னா அக்கர்ஸ் வென் த என்வரான்மெண்ட் கெட்ஸ் கண்டாமினேட்டட், அதாவது என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பானது கெட்டு போகிறது. பை எதனால் கெட்டு போகுது அப்படின்னா கழிவுகள்னால, வேதிப்பொருட்கள்னால், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஹார்ம்ஃபுல் தீங்கு விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னால் மாசுபடுது, கெட்டு போகுது. பொல்யூஷன் இஸ் த டேமேஜ், அதாவது மாசுறுதல் வந்து நம்மளுக்கு என்வரான்மெண்ட்டை வந்து ரொம்ப பாதிக்குது. அது எதனால் அப்படின்னா மனிதர்களுடைய செயல்பாடுகளால், அதாவது எந்த பொருள் வந்து இந்த பூமியை வந்து மாசுபட வைக்குதோ அதுக்கு பேர் பொல்யூட்டண்ட். மாசுறுதலை ஏற்படுத்தக்கூடிய காரணியே பொல்யூட்டண்ட். அடுத்து பொல்யூஷன் இஸ் அன்வான்ட் சேஞ்ச் இந்த ஃபிசிக்கல், அதோடைய என்வரான்மெண்ட்டோடைய ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் கேரக்டர் எல்லாமே மாறுது. அது பார்த்திங்கன்னா லேண்டில், லேண்டு வந்து தன்னோட தன்மையை இழந்து போகுது, அதோடைய வந்து வளங்கள் எல்லாம் இழந்து போகுது, கெமிக்கல்லாம் நிறைய பயன்படுத்தி விவசாயிகள் பண்ணுறதுனால. அடுத்து ஏர் வந்து புகைகள் அதிகமாக, வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய புகைகள். அடுத்து வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிவுப் பொருட்கள் ஆட் ஆகுது. இந்த மாதிரி எல்லா வாட்டர், லேண்டு, ஏர் எல்லாத்துலேயுமே வந்து பொல்யூஷன் நிறைய இருக்குது, சரியா? அதான் வகைகள் கொடுத்துருக்காங்க, அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.